இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சியில் நாட்டின் புதிய குடியரசு துணைத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இன்று நடைபெற்றது. நாட்டின் 75வது சுதந்திர அமிர்த திருவிழா நாட்டு மக்கள் அனைவரும் வரும் 13ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை தங்களது வீடுகளில் மூவர்ண கொடியை ஏற்ற பிரதமர் வேண்டுகோள். மாலத்தீவுகள் அதிபர் இப்ராஹிம் சோலி இந்தியா வருகை, பிரதமர் நரேந்திர மோடியுடன் பேச்சுவார்த்தை. உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக யூ லலிதை நியமனம் செய்ய தலைமை நீதிபதி என் வி ரமணா பரிந்துரை. நாடாளுமன்றத்தில் எந்த பிரச்சனை குறித்தும் விவாதிக்க அரசு தயார், மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர். 2022-2023 பருவத்தில் கரும்புக்கான கொள்முதல் விலையை பென்ட்ராலுக்கு 305 ரூபாயாக உயர்த்த மத்திய அமைச்சரவை குழு ஒப்புதல். அடுத்த நாடாளுமன்ற தேர்தலிலும் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் பிஜேபி போட்டியிடும் மத்திய அமைச்சர் அமித்ஷா தகவல். மற்றும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பதக்கப்பட்டியலில் இந்தியா 5வது இடம், இந்திய வீரர் வீராங்கனைகள் அசத்தல். நாட்டின் புதிய குடியரசு துணைத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நடைபெற்றது. நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற வாக்குப்பதிவில் மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்த தேர்தலில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஜெகதீப் தன்கரும், எதிர்க்கட்சிகளின் வேட்பாளராக மார்கரேட் ஆழ்வாவும் போட்டியிடுகின்றனர். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவின் பதவிக்காலம் வரும் 10ஆம் தேதி நிறைவடைவதை ஒட்டி இந்த தேர்தல் நடைபெற்றது. நாட்டின் 75வது சுதந்திர அமிர்த பெருவிழாவை முன்னிட்டு நாட்டு மக்கள் அனைவரும் வரும் 13ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை தங்களது வீடுகளில் மூவர்ண கொடியை ஏற்றி இல்லந்தோறும் தேசிய கொடி என்ற இயக்கத்தை சிறப்பாக செயல்படுத்துமாறு பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். பிரதமர் நரேந்திர மோடி அகில இந்திய வானொலி மூலம் மனதின் குரல் நிகழ்ச்சியில் உரையாற்றினார். அப்போது நாடு சுதந்திரமடைந்து 75வது ஆண்டினை நிறைவு செய்யும் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த தருணத்தின் சான்றாக நாம் இருக்கிறோம் என்று பெருமிதத்துடன் கூறினார். மேரே பியாரே தேசவாசியோ, ஆஜாதி கே அம்ருத் மஹோத்சவ் கே தஹத் 13 से 15 अगस्त தக் எக் ஸ்பெஷல் மூவ்மெண்ட் ஹர் கர் திரங்கா, ஹர் கர் திரங்கா கா ஆயோஜன் கியா ஜா ரஹா ஹை. இஸ் மூவ்மெண்ட் கா ஹிஸ்ஸா பன்கர் 13 से 15 अगस्त तक आप अपने घर पर तिरंगा जरूर फहराएं या उसे अपने घर पर लगाएं. तिरंगा हमें जोड़ता है, हमें देश के लिए कुछ करने के लिए प्रेरित करता है. मेरा एक सुझाव ये भी है कि 2 अगस्त से 15 अगस्त तक हम सभी अपनी सोशल मीडिया प्रोफाइल पिक्चर में तिरंगा लगा सकते हैं. நாட்டின் விடுதலை பெருவிழா மக்கள் அனைவரும் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் வாய்ப்பை அளித்திருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரரும் தேசிய கொடியை வடிவமைத்தவருமான பெங்காலி வெங்கையாவின் 146வது பிறந்த நாளையொட்டி அவரது சிறப்பு தபால் தலை வெளியீட்டு விழா புதுதில்லியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு தபால் தலையை வெளியிட்டு பேசிய அமைச்சர் அமித்ஷா, நாட்டின் 75வது விடுதலை விழாவை கொண்டாடும் இந்த வேளையில் இந்தியாவின் ஜனநாயக கொள்கைகளை உலகுக்கு உணர்த்தும் வகையில் விடுதலை அமிர்த பெருவிழா கொண்டாடப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். நமது தேசிய கொடியில் உள்ள மூவர்ணங்கள் கோடிக்கணக்கான விவசாயிகள் உலகத்திற்கு உணவு உற்பத்தி செய்வதன் உன்னதத்தை உணர்த்துவதாக தெரிவித்த அமித்ஷா, வரும் 13ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை மக்கள் அனைவரும் தங்கள் வீடுகளில் மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி தேசப்பற்றை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் தங்கள் சமூக ஊடகங்களின் முகப்பு படமாக தேசிய கொடியை வைக்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். தேசிய கொடியில் உள்ள மூவர்ணங்கள் எல்லையில் நாட்டு பாதுகாப்புக்காக துணிவுடன் போராடி வரும் இராணுவ வீரர்களின் தியாகத்தை வெளிப்படுத்துவதாக இருப்பதாகவும் அமைச்சர் அமித்ஷா கூறினார். சு
சுதந்திர தின அமிர்த பெரு விழாவையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி ட்விட்டர் உள்ளிட்ட தமது சமூக ஊடகங்களில் மூவர்ண தேசிய கொடியை டிபி ஆக்கியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், தமது சமூக ஊடகத்தில் தேசிய கொடியை டிபி எனப்படும் முகப்பு பாடமாக மாற்றியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், நாட்டு மக்கள் அனைவரும் இதுபோன்று தத்தமது டிபிக்களை மாற்றுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டு மக்கள் அனைவரும் தங்களது வீடுகளில் மூவர்ண கொடியை ஏற்ற ஆயத்தமாகி வருவதை சுட்டிக்காட்டியுள்ள பிரதமர், இது நமது மூவர்ண கொடியை கொண்டாடுவதற்கான கூட்டு முயற்சி என்றும் தெரிவித்துள்ளார். நாட்டின் 75வது சுதந்திர தினம் ஆசாதிக்கா அமிர்த மகோத்சவமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. வரும் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று தில்லி செங்கோட்டையில் பிரதமர் நரேந்திர மோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்ற உள்ளார். இந்நிலையில் ஆசாதிக்கா அமிர்த மகோத்சவ ஏற்பாடுகள் குறித்து மாநில முதலமைச்சர்கள் மற்றும் துணை முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்துகிறார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் 75வது சுதந்திர தின கொண்டாட்டங்கள் மற்றும் மத்திய மாநில அரசுகளின் சுதந்திர தின ஏற்பாடுகள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. வீடுகள் தோறும் தேசிய கொடியேற்றும் பிரச்சாரம் உள்ளிட்ட சுதந்திர அமிர்த மகோத்சவ பிரச்சாரம் குறித்தும் அது தொடர்பான தொடர் நிகழ்ச்சிகள் குறித்தும் பிரதமர் ஆலோசனை நடத்துவார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. சுதந்திர தின கொண்டாட்டத்தின்போது தீவிரவாத இயக்கங்களால் அச்சுறுத்தல் ஏற்பட வாய்ப்பு இருப்பதை கருத்தில் கொண்டு தில்லி காவல்துறை பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது. புலனாய்வு பிரிவு எச்சரிக்கையை அடுத்து தில்லி காவல்துறை இந்த ஏற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறது. தில்லி செங்கோட்டையை சுற்றிலும் மேலும் பல்வேறு இடங்களிலும் 1000க்கும் மேற்பட்ட சிசிடிவி வீடியோ கேமராக்களை பொருத்த காவல்துறை திட்டமிட்டுள்ளது. இந்த கேமராக்கள் துல்லியமாக படம் பிடிக்கும் திறனை கொண்டவையாகும். நாட்டில் பெண்களின் வளர்ச்சிக்கு எதிரான தடை கற்களை அகற்றுவதே அரசின் பிரதான நோக்கம் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். குஜராத் மாநிலம் வல்சாத் மாவட்டத்திற்கு உட்பட்ட தரம்பூரில் ஸ்ரீ ராஜ்சந்திரா அறக்கட்டளை சார்பில் 200 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 250 படுக்கை வசதி கொண்ட பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனையை பிரதமர் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து பேசிய அவர், ஒவ்வொரு குடிமக்களுக்கும் மருத்துவ காப்பீடு வழங்கும் திட்டத்தை தேசம் முழுவதும் செயல்படுத்தி வருவதாகவும், நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தியதாகவும் பிரதமர் பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். அனைவருக்கும் எளிய வழியில் நீதி வழங்கும் சட்டத்துறை கட்டமைப்புகளை ஏற்படுத்துவது அவசியமானது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லி விஞ்ஞான் பவனில் தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் சார்பாக நடைபெற்ற தொடக்க விழாவில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர், நாட்டில் சட்டத்துறை கட்டமைப்பை வலுப்படுத்தவும் விரைந்து நீதி வழங்கவும் கடந்த 8 ஆண்டுகளில் ஏராளமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக தெரிவித்த பிரதமர், இணைய நீதிமன்றம், காணொலி நீதிமன்றம், 24 மணி நேரமும் செயல்படும் நீதிமன்றம் உள்ளிட்ட பல்வேறு முன் முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். நாட்டின் அடுத்த 25 ஆண்டு கால வளர்ச்சியை வேகப்படுத்துவதில் எரிசக்தி மற்றும் மின்சாரத்துறை முக்கிய பங்காற்றும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் 75வது ஆண்டு சுதந்திர அமிர்த பெருவிழாவின் ஒரு பகுதியாக எரிசக்தி துறை சார்பில் நடைபெற்று 1 வார கால கொண்டாட்டத்தின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்றார். காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர், 8 ஆண்டுகளுக்கு முன்பு நாட்டின் மின்சாரத்துறையில் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டதாகவும், இணைப்பு விநியோகம், மின்மாற்றம், அடுத்த தலைமுறை மின் விநியோகம் என்ற 4 முக்கிய காரணிகளுடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் தற்போது மின்சாரத்துறையின் வாயிலாக அனைவருக்கும் தங்கு தடையற்ற மின்சாரம் விநியோகிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் கூறினார். நான்கு நாள் பயணமாக இந்தியா வந்த மாலத்தீவு அதிபர் இப்ராஹிம் சோலி புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஹைதராபாத் இல்லத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் இணையவழி பாதுகாப்பு, பேரிடர் மேலாண்மை உட்பட 6 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டு இருதரப்பிலும் பகிர்ந்து கொள்ளப்பட்டன. மாலத்தீவு அதிபருடன் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த பிரதமர் நரேந்திர மோடி, கொரோனா பெருந்தொற்றுக்கு இடையிலும் இரு நாடுகளின் ஒத்துழைப்பு அதிகரித்துள்ளதாக கூறினார்.
மாலத்தீவு அதிபருடன் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச்சு நடத்தியதாக அவர் தெரிவித்தார். மாலத்தீவு அதிபர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவையும் சந்தித்து பேசினார். கம்போடியாவில் நடைபெற்ற இந்தியா ஆசியான் அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்றார். இக்கூட்டத்தில் இதில் இந்தோ பசிபிக், கொரோனா பாதிப்பு, பயங்கரவாதம், இணைய பாதுகாப்பு, உக்ரைன் விவகாரம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்தார். அதே சமயம் இலங்கை பிரதிநிதி அலி சஃப்ரியை சந்தித்த ஜெய்சங்கர் அவரின் புதிய பொறுப்புக்கு வாழ்த்து தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து சீம் ரீப் பகுதியில் அமைந்துள்ள அங்கோர்வாட் கோவிலுக்கு சென்று அங்குள்ள இந்திய தொல்லியல் துறை நிபுணர்கள் மேற்கொண்டு வரும் பணிகளை பார்வையிட்டார். நாடாளுமன்றத்தில் எந்த பிரச்சினை குறித்தும் விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் கூறியுள்ளார். நாடாளுமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விலைவாசி பிரச்சினை குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சிகள் தயாராக இல்லை என்றும் அவர் குறை கூறினார். நாட்டின் பொருளாதாரம் மிகவும் வலுவாக உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் நடைபெற்ற விலைவாசி உயர்வு குறித்த விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், உலகிலேயே அதிக வேகத்துடன் இந்திய பொருளாதாரம் வளர்ந்து வருவதாக கூறினார். கொரோனா தொற்று, ஒமிக்ரான், உக்ரைன் ரஷ்யா போர் உள்ளிட்ட பல காரணங்கள் இருந்தாலும் நாட்டின் பணவீக்கம் 7% மற்றும் அதற்கு குறைவாகவே இருப்பதாக அமைச்சர் கூறினார். கொரோனா பேரிடர் காலங்களில் மக்களுக்கு கூடுதல் உதவிகள் வழங்கப்பட்டதாக தெரிவித்த நிர்மலா சீதாராமன், இந்த பிரச்சினையின் போது அனைத்து தரப்பு மக்களும் ஆற்றிய பங்கை மறக்க முடியாது என்று கூறினார். சர்வதேச நிலவரங்களை கருத்தில் கொண்டு மத்திய அரசு மிகுந்த முன்னெச்சரிக்கை மற்றும் பொறுப்புணர்வுடன் பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் நிதியமைச்சர் குறிப்பிட்டார். ஜிஎஸ்டி வரி வசூலில் புதிய சாதனை நிகழ்த்தப்பட்டிருப்பதாகவும் நிர்மலா சீதாராமன் கூறினார். அமெரிக்க டாலருக்கு எதிராக இந்திய ரூபாயின் மதிப்பு உயர்ந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், மற்ற நாடுகளின் நாணயங்களை விட இந்திய ரூபாயின் செயல்திறன் சிறப்பாக உள்ளதாக தெரிவித்தார். இந்திய ரூபாயின் மதிப்பு இயல்பு நிலையிலேயே இருப்பதாகவும் அதில் எந்த வீழ்ச்சியும் இல்லை என்றும் நிதியமைச்சர் தெரிவித்தார். இந்திய ரூபாயின் மதிப்பில் சரிவு ஏற்படாமல் சமாளிக்க இந்திய ரிசர்வ் வங்கி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக அவர் கூறினார். அந்நிய செலாவணி கையிருப்பை பொறுத்தவரை நிலைமை திருப்திகரமாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள விதிமுறைகளுக்கு ஏற்ப வங்கிகள் உழவர் கடன் அட்டைகள் மூலம் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன்களை வழங்கி வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களவையில் துணை மானிய கோரிக்கைகளுக்கு பதிலளித்த அவர், கால்நடை வளர்ப்பு விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். உழவர் அடையாள அட்டைகள் மூலம் விவசாயிகள் குறைந்த வட்டியில் கடன் பெறுவதற்கு ஏற்ற வகையில் மாற்றியமைக்கப்பட்ட வட்டி மானிய திட்டத்தை மத்திய வேளாண் அமைச்சகம் செயல்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் எல் முருகன் கூறினார். தேசிய ஊக்க மருந்து எதிர்ப்பு மசோதா 2021 நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்கும் இந்திய விளையாட்டு வீரர் வீராங்கனைகளின் நேர்மையின் தரத்தை இந்த மசோதா உறுதி செய்யும். தேசிய ஊக்க மருந்து எதிர்ப்பு மசோதா 2021 மாநிலங்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டது. விளையாட்டு வீரர்கள், அவர்களுக்கு ஆதரவளிக்கும் பணியாளர்கள் ஊக்க மருந்து எடுத்துக்கொள்வதை இந்த மசோதா தடுக்கும். இந்த மசோதாவை தாக்கல் செய்து பேசிய மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர், விளையாட்டு வீரர்களின் நலனை பாதுகாப்பதை இந்த மசோதா நோக்கமாக கொண்டுள்ளது என்றார். இதைத் தொடர்ந்து தேசிய ஊக்க மருந்து எதிர்ப்பு மசோதா குறித்து விவாதம் நடைபெற்றது. இதன் முடிவில் குரல் வாக்கெடுப்பு மூலம் மசோதா நிறைவேறியது. மத்திய பல்கலைக்கழகங்கள் திருத்த சட்ட மசோதா 2022 மக்களவையில் நேற்று நிறைவேறியது. பாதித்த உக்ரைன் நாட்டில் மருத்துவம் படித்து வந்த மாணவர்களை மீண்டும் அந்நாட்டுக்கு அனுப்பி தங்கள் படிப்பை தொடர்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுப்பது பற்றி அரசு ஆலோசித்துக் கொண்டிருக்கிறது என்று மத்திய வெளியுறவு இணையமைச்சர் மீனாட்சி லேகி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இது தொடர்பான கேள்விக்கு எழுத்து மூலம் பதிலளித்துள்ள அவர்,
உக்ரைனிலிருந்து நாடு திரும்பிய இந்திய மாணவர்கள் தங்களது படிப்பை தொடர வேண்டும் என்பதுதான் அரசின் விருப்பம் என்று கூறியுள்ளார். இந்திய மாணவர்கள் தங்களது படிப்பை ஆன்லைனில் தொடர அந்நாட்டு அரசு விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் இந்திய மாணவர்கள் போதுமான நேரடி கள மருத்துவ பயிற்சி எடுத்துக்கொள்ளாத நிலையில் அவர்கள் பயிற்சி நிறைவு சான்றிதழை ஜூன் 30ஆம் தேதிக்குள் சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனங்களிலிருந்து பெற்றிருக்கும் பட்சத்தில் அவர்கள் வெளிநாட்டு மருத்துவ பட்டதாரி தேர்வை எழுத அனுமதிக்கப்படுவார்கள் என்று இந்திய மருத்துவ ஆணையம் தெரிவித்துள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். இந்த தேர்வை எழுதியவர்கள் கட்டாயம் 2 ஆண்டுகள் மருத்துவ பணியிடை பயிற்சி பெற வேண்டும் என்று கூறிய அமைச்சர் அதன் மூலம் அவர்கள் இந்தியாவில் மருத்துவர்களாக பதிவு செய்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். இரண்டாயிரத்து 2024ஆம் ஆண்டிற்குள் அமெரிக்காவை போன்ற சாலை உள்கட்டமைப்பை இந்தியா பெறும் என்று சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது பதிலளித்த அவர் சிறந்த சாலை உள்கட்டமைப்பை உருவாக்க நாட்டின் பல்வேறு பகுதிகளை இணைக்கும் வகையில் 26 பசுமை நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்த பசுமை நெடுஞ்சாலைகள் டெல்லியை ஜெய்ப்பூர் சண்டிகர் ஹரித்துவார் அமிர்தசரஸ் மும்பை கத்ரா ஸ்ரீநகர் ஆகிய நகரங்களையும் கொல்கத்தாவுடன் வாரணாசியையும் இணைக்கும் என்று தெரிவித்தார். பசுமை நெடுஞ்சாலை பணிகள் முடிவடைந்த பின்னர் பயண நேரம் வெகுவாக குறையும் என்று அமைச்சர் கூறினார். நாட்டில் சாலை உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதில் நிதி தட்டுப்பாடு ஏதுமில்லை என்று நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். குரங்கமை நோய் பரவுவதை கட்டுப்படுத்த மத்திய அரசு கண்காணிப்பு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தில் பதிலளித்த அவர் நாட்டில் இதுவரை 8 பேரை குரங்கமை நோய் பாதித்துள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். இதில் 5 பேர் வெளிநாடுகளுக்கு சென்று வந்தவர்கள் என்று அவர் கூறினார். குரங்கமை நோய் பரவுவதை தடுக்க மாநிலங்களுக்கு கடந்த மே மாதத்திலேயே விதிமுறைகளை அறிவித்ததுடன் தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்ததாக அமைச்சர் கூறினார். நோய் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறிய மன்சுக் மாண்டவியா மிக விரைவில் குரங்கமை நோய்க்கு தடுப்பூசியை இந்திய விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பார்கள் என நம்பிக்கை தெரிவித்தார். உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக UU லலிதை நியமனம் செய்யுமாறு மத்திய அரசுக்கு தற்போதைய தலைமை நீதிபதி NV ரமணா பரிந்துரைத்துள்ளார். NV ரமணாவின் பதவிக்காலம் வரும் 26ஆம் தேதியுடன் நிறைவடைவதை அடுத்து புதிய தலைமை நீதிபதியை பரிந்துரை செய்யுமாறு மத்திய சட்ட அமைச்சர் கிரண் ரிஜிஜு கடிதம் எழுதியிருந்தார். அதன் அடிப்படையில் மூத்த நீதிபதியாக இருக்கும் UU லலித்தின் பெயரை தலைமை நீதிபதி பதவிக்கு அவர் பரிந்துரைத்துள்ளார். அதன்படி UU லலித் தொடர்பான பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும் பட்சத்தில் அவர் வரும் 27ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தின் 49வது தலைமை நீதிபதியாக பதவியேற்பார். இவர் இப்பதவியில் 74 நாட்கள் மட்டுமே இருப்பார். வரும் நவம்பர் 8ஆம் தேதி அவர் ஓய்வு பெறுகிறார். UU லலித் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாக 2014ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 13ஆம் தேதி நியமிக்கப்பட்டார். UU லலித் முத்தலாக் வழக்கில் முக்கியமான தீர்ப்பு அளித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் பிரச்சாரத்தின் போது அரசியல் கட்சிகளின் சார்பில் தெரிவிக்கப்படும் இலவச பொருள்கள் பற்றிய வாக்குறுதியை கட்டுப்படுத்துவதற்காக உயர்மட்ட குழு ஒன்றை அமைக்க உச்சநீதிமன்றம் பரிந்துரைத்துள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி NV ரமணா தலைமையிலான அமர்வு இந்த உயர்மட்ட கண்காணிப்பு குழு நிதி ஆயோக் நிதிக்குழு ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி பிரதிநிதிகள் ரிசர்வ் வங்கி அதிகாரிகளை கொண்டதாக இருக்கலாம் என தெரிவித்துள்ளது. மேலும் இக்குழு அரசியல் கட்சிகளின் இலவச பொருள்கள் வாக்குறுதியை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்று குறித்த யோசனைகளையும் தெரிவிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலவச பொருள்களை பெற விரும்புவோர் அதனை எதிர்ப்போரும் இந்த நடவடிக்கையில் பங்கேற்று ஆக்கப்பூர்வ பரிந்துரைகளை தெரிவிக்குமாறும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஃபைவ் ஜி அலைக்கற்றை ஏலம் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளது என மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த ஏலம் மூலம் அரசுக்கு 1,50,173 கோடி ரூபாய் அளவுக்கு வருவாய் கிடைக்கும் என்று தெரிவித்தார். இந்த ஏலம் 20 ஆண்டுகளுக்கு செல்லத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டார். ஏலம் தொடர்பான பிற விவரங்களையும் அமைச்சர் விரிவாக எடுத்துரைத்தார். இரண்டாயிரத்து 2022-2023 கரும்பு பருவத்தில் கரும்புக்கான கொள்முதல் விலையை குவிண்டாலுக்கு 305 ரூபாயாக உயர்த்த பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முடிவின்படி
கடந்த கரும்பு பருவத்தை விட 2.6% அதிக விலையில் கரும்பு கொள்முதல் செய்யப்பட உள்ளது. கரும்பு விவசாயிகளுக்கான நியாயமான மற்றும் உத்தரவாதமான விலை கிடைப்பதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாடு முழுவதும் உள்ள சுமார் 5 கோடிக்கும் மேற்பட்ட கரும்பு விவசாயிகளும் சர்க்கரை ஆலைகளில் பணியாற்றும் சுமார் 5 லட்சம் ஊழியர்களும் பயனடைவார்கள். அக்னிபத் திட்டத்தின் கீழ் இந்திய கடற்படையில் சேர 82,000 இளம்பெண்கள் விண்ணப்பித்திருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இராணுவத்தில் இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்களின் பங்களிப்பை உறுதி செய்வதுடன் நாட்டின் பாதுகாப்பு பணியில் இணைந்து சேவை புரியும் வாய்ப்பை அளிக்கும் வகையில் மத்திய அரசு அக்னிபத் திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. இந்த அக்னிபத் திட்டத்தின் கீழ் இந்திய இராணுவம், விமானப்படை, கடற்படை உள்ளிட்ட முப்படைகளில் சேர ஏராளமான இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அந்த வகையில் இந்திய கடற்படைக்கு அக்னிபத் திட்டத்தின் கீழ் பணியாற்ற 82,000 இளம்பெண்கள் விருப்பம் தெரிவித்துள்ளதாக இந்திய இராணுவத்தின் எஸ்எஸ்ஆர் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இந்த அமைப்பின் ட்விட்டரில் வெளியிட்டுள்ள பதிவில் அக்னிபத் திட்டத்தில் கடற்படையில் சேர 9,55,000 பேர் விண்ணப்பித்திருப்பதாக தெரிவித்துள்ளது. அடுத்த நாடாளுமன்ற தேர்தலிலும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலேயே பிஜேபி போட்டியிடும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். பீகார் தலைநகர் பாட்னாவில் பிஜேபியின் 7 தேசிய அமைப்புகளின் கூட்டு தேசிய செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதன் நிறைவு நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷா உரையாற்றினார். 2024 நாடாளுமன்ற தேர்தலை மோடி தலைமையில் பிஜேபி எதிர்கொண்டு 3வது முறையாக ஆட்சி அமைக்கும் என்று தெரிவித்தார். நரேந்திர மோடி மீது மக்கள் வைத்துள்ள மதிப்பு, மத்திய அரசு செய்துள்ள பணிகள் ஆகியவற்றின் காரணமாக அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிக இடங்களில் பிஜேபி வெற்றி பெறும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வாக்காளர் அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைக்கும் திட்டத்திற்கு திமுக ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறது என்று பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுகவின் தோழமை கட்சியான காங்கிரஸ் ஆதார் வாக்காளர் அட்டை இணைப்புக்கு ஆதரவு தெரிவிக்கும் போது திமுக அதனை எதிர்ப்பதற்கு என்ன காரணம் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். ஆதார் அட்டை இணைப்பின் மூலம் கள்ள ஓட்டுகள் போடுவது தடுக்கப்படும் என்றும் அண்ணாமலை கூறினார். ஆதார் எண் அடையாள அட்டையை அடிப்படை ஆவணமாக தேர்தல் ஆணையம் ஏற்க வேண்டும் என்று பிஜேபி சார்பில் கேட்டுக்கொள்வதாக அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதை அடுத்து காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில தினங்களாக தொடர் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக தமிழகத்தின் முக்கிய அணைகள் நிரம்பும் நிலையை எட்டியுள்ளன. குறிப்பாக மேட்டூர் அணைக்கு அதிகளவு தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அதிகளவில் உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் காவிரி கரையோரங்களில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வருவாய்த்துறையினர், தீயணைப்புத் துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இங்கிலாந்தில் உள்ள பர்மிங்ஹாம் நகரில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய வீரர்கள் தங்களது முத்திரையை பதித்து வருகின்றனர். பல்வேறு பிரிவுகளில் இந்திய வீரர் வீராங்கனைகள் தங்கம், வெள்ளி, வெண்கலம் என்று பதக்கங்களை வென்று தங்களின் திறமையையும் திறனையும் நிரூபித்து நாட்டிற்கு புகழ் சேர்த்து வருகின்றனர். பதக்கங்களை வென்றும் மற்றும் பல்வேறு பிரிவுகளில் அடுத்த நிலைக்கு முன்னேறும் வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். காமன்வெல்த் போட்டிகளில் இந்தியா இதுவரை 9 தங்கம், 8 வெள்ளி, 9 வெண்கலம் என மொத்தம் 26 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை news2007@gmail.com.